உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நாம் தினசரி எடுத்துக்கொள்ளும் உணவுகள் ஏராளமானவை. அந்த வரிசையில் எப்போதும் முதலிடத்தில் இருப்பது முளை கிட்டிய பயிர்கள் தான். சாதாரண பயிர்களை விட இதில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கின்றது. வைட்டமின் ஏசிபி மற்றும் கே புரோட்டீன்கள், நியாசின், தயாமின் ஆகிய அதிக அளவு கொண்ட ஆன்டி ஆக்சிட்கள், ஒமேகா அமிலம், இரும்புச்சத்து, ஜிங்க் போன்ற சத்துக்கள் நிறைந்து உள்ளன. விளையாட்டு வீரர்கள், குழந்தைகள் தொடங்கி பெரியவர்கள் வரை என அனைவரும் சாப்பிட ஏற்ற உணவுகளில் இதுவும் ஒன்று. முளை கட்டிய பயிர்கள் விதை மற்றும் குழந்தை தாவரம் உள்ளிட்ட இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலையில் இருப்பவை. பல்வேறு வகையான ஸ்ப்ரவுட்ஸ் எனப்படும் முளை கட்டும் பயிர்களின் பல்வேறு வகைகள் உள்ளன. பச்சையாக எடுத்துக் கொள்ளப்படும் ஸ்ப்ரவுட்ஸ்களின் குறைவான ஆன்டி நியூட்ரியன்ஸ் உள்ளன. இது செரிமான செயல்முறையின் போது தாதுக்களை உறிஞ்சுவது, உடல் திடம்பட செயல்பட உதவுகிறது. தினசரி உணவில் சமைக்காத முளை கட்டிய பயிர் வகைகளை சேர்த்துக் கொள்வது நம் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை அளிக்குமா? இது பச்சையாக உண்பதால் சில நேரங்களில் ஃபுட் பாய்சனிங் கூட ஏற்படுமா? ஏனென்றால் பச்சையாக உட்கொள்ளப்படும் முளை கட்டிய பயிர் வகைகளின் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள் இருக்கலாம். மேலும் இவை உணவுகளால் பரவும் நோயை ஏற்படுத்தும் அபாயத்தை கொண்டுள்ளதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள். விதைகள் ஈரப்பதமான நிலையில் முளைப்பதால் பாக்டீரியாக்கள் மட்டுமின்றி கிருமிகள் இனப்பெருக்கம் செய்யும் இடமாக மாறும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. முளை கட்டிய பயிரை சாப்பிட்ட பிறகு உடலுக்கு வேலை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இவை செரிமானம் ஆவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். உணவு செரிமானமாகாமல் இருக்கும் போது வயிற்றில் அமிலத்தன்மை அதிகமாக சுரப்பதால் அல்சர் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது.